அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ரெசிபி பொரிச்ச மீன் குழம்பு எப்படி நாவோறும் வகையில பார்த்தாலே சாப்பிட தோணக்கூடிய ஒரு வகையில செய்யிறது அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த பொரிச்ச மீன் குழம்பு எப்படி பண்றது அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனா வரும். பொரிச்ச மீன் குழம்பு செய்யிறது வெரி சிம்பிள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த பொரிச்ச மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பொரிச்ச மீன் குழம்பு செய்யிறதுக்கு முதல்ல ட்ரே எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மீன் துண்டுகள் எல்லாம் இதல வச்சிரலாம். எல்லா மீன் துண்டுகளையும் ட்ரேல வச்சாச்சு. இப்போ இந்த மீனுக்கு salt சேர்த்தாச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீர் chili powder எடுத்துக்கேன். நார்மல் மிளகாய்த்தூள் வேணாலும் எடுத்துக்கலாம், எது வேணுமோ அது நம்மளுடைய சாய்ஸ் தான். இப்போ இதை ஜென்டலாக மசாலெல்லாம் இதில் சேரும்படி நம்ம பிரட்டி விட்டுறலாம். எல்லா மீன்லையும் மசாலெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இதை ஒரு 30 minutes அப்படியே நம்ம ரெஸ்டில் விட்டுருவோம். ஃபஸ்ட்டு 30 minutes அப்புறம் இதை எப்படி மீன் குழம்பா செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். மீனை மசாலாலாம் தடவி ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க இப்போ இதை ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம். ஆயிலில் பொரிச்சு எடுத்த பின்னாடி தான் நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். முதல்ல ஆயிலில் பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஆயில் சூடாயிடுச்சு. மீன் துண்டுகள் எல்லாம் ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். மீனெல்லாம் ஆயிலில் சேர்த்தாச்சு. இது ஒரு 3 minutes பொரியட்டும், அடுத்து நம்ம திருப்பி விடலாம். மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பக்கம் நம்ம திருப்பி விட்டுறலாம். அடுத்த பக்கமும் ஒரு 3 minutes ஃப்ரை ஆகட்டும். அடுத்த சைடு மீன் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ மாற்றி விட்டுறலாம். இன்னும் ஒரு 2 minutes பொரியட்டும். மீனெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எல்லா மீன்களையும் ஆயிலில் பொரிச்சு எடுத்தாச்சு. மீனெல்லாம் பொரிச்சு ரெடி ஆயிருக்கு. வாங்க இப்போ பொரிச்ச மீன் குழம்பு எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். மிக்ஸி ஜார் எடுத்துட்டு 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், 4-5 பூண்டு பல்லு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்குவோம். வாங்க இப்போ பொரிச்ச மீன் குழம்பு பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு, கடாய் நல்லா காஞ்சிருச்சு. பொரிச்ச மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, 1 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், 5-6 பூண்டு பல்லு அதை இதில் சேர்த்துக்கணும். பச்சை வடை போகும் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். தக்காளியில் உள்ள தண்ணிலாம் நல்லா வத்திட்டு ஆயில் தெளிஞ்சு வரும் வரைக்கும் நம்ம இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்க நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகி ஆயில் தெளிஞ்சிச்சு. பாருங்க இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த நேரத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். மசாலா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பச்சை வடை போக வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். நம்ம சேர்த்த குழம்பு மிளகாய்த்தூள் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் இந்த பொரிச்சு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு 2 பொருள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, அது ஒன்று. அனதர் ஒன்று வந்து 100 ml தேங்காய் பால், நல்லா கெட்டி பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தேவையான salt ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருவோம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைப்போம். நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க நல்லா கொதிச்சுட்டுருக்கு. தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். லெமன் சைஸ் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். 4 to 5 minutes மூடி போட்டு கொதிக்க விடுவோம். மூடி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில்
நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்க மீன் துண்டுகளை இதுக்குள்ள சேர்த்துருவோம். பொரிச்ச மீன் துண்டு எல்லாத்தையும் குழம்புல சேர்த்தாச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம மூடி போட்டு வைப்போம். மூடி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். அருமையான பொரிச்ச மீன் குழம்பு தயார். ஃபைனலா கொஞ்சமா மல்லி இல தூவி ஆஃப் பண்ணிரலாம். இந்த மீன் குழம்பு செய்யிறது ரொம்ப ஈஸி தான். சோ நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு. உங்களுடைய ஃபீட்பேக்க என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அருமையான பார்த்தாலே சாப்பிட தோணக்கூடிய பொரிச்ச மீன் குழம்பு தயார். நான் பண்ணியிருக்க இந்த பொரிச்ச மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய வீடியோக்கு லைக் கொடுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தது ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.